நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பிற்பகலில் நடைபெற்ற மாநிலங்களவை அமர்வில் தற்போதைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நரயன் சிங் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடி, மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவிக்கு ஹரிவன்ஸ் நரயன் சிங் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து பிற்பகலில் மாநிலங்களவை கூட்டம் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடைபெற்றது. மாநிலங்களவை துணைத் தலைவருக்கான பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அந்த பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தற்போதைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சிங்கின் பெயரை உறுப்பினர் ஜே பி நட்டா முன்மொழிந்தார். இதனை தவர்ச்சந்த் கெலாட் வழிமொழிந்தார். எதிர்க்கட்சிகள் சார்பில் மனோஜ்குமார் ஷாவை துணைத் தலைவர் பதவிக்கு குலாம் நபி ஆசாத் முன்மொழிந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற தேர்தலில் ஹரிவன்ஸ் நரேன் சிங் வெற்றி பெற்றார். தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற ஹரிவன்ஸ் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய பிரதமர், முன் எப்போதும் இல்லாத சூழ்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெறுவதால் உறுப்பினர்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஹரிவன்ஸ் சிங் ஜனநாயகத்தையும் நாடாளுமன்ற நடைமுறைகளையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறினார். மாநிலங்களவையை சுமூகமாக நடத்துவதற்கும் அலுவல்களை அதிகரிப்பதற்கும் ஹரிவன்ஸ் சிங் தொடர்ந்து பணியாற்றியதாக பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இஸ் பாத் கே லியே பர்பூர் பிரயத்ன கியா கி சபி சாம்சத் அப்னே ஆச்சார் வ்யவஹார் சே ஔர் கர்த்தவ்ய நிஷ்ட பனே. சபாபதி மஹோதய், ஹரிவன்ஸ் ஜி சம்சதீய காம்காஜ் ஔர் ஜிம்மேதாரியோ கே பீச் பி ஏக் புத்திஜீவி ஔர் விசாரக் கே தௌர் பர் பி உத்தனா ஹி சக்ரிய ரஹதே ஹே. தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு, மாநிலங்களவை உறுப்பினர்களின் மனதை வென்ற ஹரிவன்ஸ் சிங்கிற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி உறுப்பினர் கேசவராவ் உள்ளிட்டோரும் ஹரிவன்ஸ் சிங்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக இன்று பிற்பகல் அவை கூடியதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர்கள் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்றனர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் சிபு சோரன் உட்பட 15 புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மறைவிற்கும் முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள் 13 பேரின் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.